வணக்கம் நேயர்களே, குளோகோமாவை பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு எபிசோடாக. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, சரி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சின்சியராக ட்ராப்ஸ் போட்டுட்ருக்கேன், ஆனால் ஒரு 3 வருஷம் கழித்து வந்து நிற்பாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா எப்படி பிபி சுகர் ஆரம்பத்தில் ஒரு மாத்திரையில் ஆரம்பித்து பல மாத்திரை இன்ஜெக்ஷனுக்கு மாறுதோ, அதே மாதிரி குளோகோமாவும் ஒரு சொட்டு மருந்தில் ஆரம்பித்து 2, 3, 4 கூட மாறலாம். ஸோ அதை எப்படி தெரியும்? நம்ம ப்ரெஷர் எடுத்து கண் நிரம்ப செக்கப் பண்ணாதான் அதோடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ராப்ஸ் போடுறது மட்டுமல்லாமல் ரெகுலராக 3 மாதம், 4 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்ணுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது, கண்ணுடைய நிரம்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் ஆகணும். இப்போ சரி ட்ராப்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன், இதுக்கு கியூர் கிடையாதா? ஒரு 3 மாதம் போட்டேன், 6 மாதம் போட்டேன், கியூர் கிடையாது. ஏன்னா பிபி சுகர் மாதிரி நமக்கு ஒரு தடவை குளோகோமா வந்துருச்சுனாக்கா அது வாழ்நாள் முழுக்க நம்மளோட இருக்க போகிற ஒரு வியாதி. அதை கண்ட்ரோலில் தான் வைக்க முடியுமே ஒழிய பூரண நிவாரணம் செய்ய முடியாது. ஸோ ஃபாலோ அப் எப்பயுமே முக்கியம், அதை மட்டும் மறக்கக்கூடாது. ரெண்டாவது, ட்ராப்ஸ் போட்டதுனால எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை, அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா ட்ராப்ஸ் போடுறது போன பார்வையை கொண்டு வரத்துக்கு கிடையாது. ஒரு தடவை நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்க அதை திருப்பி கொண்டு வர இன்னி வரைக்கும் உலகத்தில் வைத்தியம் கிடையாது. பண்ணுற வைத்தியம் எல்லாமே இருக்கிற மிச்ச பார்வையை காப்பாற்றுறதுக்கு தான். அதுக்காக தான் நீங்கள் ட்ராப்ஸ் போடுறீங்க. ஸோ போடுற ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு வித்தியாசம் தெரியலங்கிறதுக்காக நீங்கள் அதை நிறுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நான் வந்து எதுக்கு ட்ராப்ஸ் பேசாமல் எனக்கு சர்ஜரி பண்ணிடுங்களேன், சர்ஜரி கூட இருக்கா அப்படின்ட்டு. சர்ஜரி இருக்குது. குழந்தைகளுக்கு ட்ராப் அண்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க, அடல்ட்ஸுக்கு ட்ரபாக்குலெக்டமின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அஹ்மெட் வேல்வ்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் எடுத்த எடுப்பில் சர்ஜரி பண்ணக்கூடாது. பிகாஸ் குளோகோமா சர்ஜரி வந்து கேட்ராக் சர்ஜரி மாதிரி கிடையாது. கேட்ராக் சர்ஜரி ஒரு தடவை ஒழுங்காக செஞ்சுட்டாக்க நமக்கு பூரண நிவாரணம் கிடைக்கும். ஆனால் குளோகோமா சர்ஜரி அதுலேயே நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை குளோகோமா சர்ஜரி பண்ணாலுமே அதை மீறி 1 வருஷமோ, 2 வருஷமோ, 3 வருஷமோ கழித்து ப்ரெஷர் திருப்பி ஏறலாம். ஸோ குளோகோமா சர்ஜரி அனாவசியமாக நம்ம ஒன்று பண்ணக்கூடாது. ரெண்டாவது, குளோகோமா சர்ஜரி பண்ணினாலும் ஃபாலோ அப் 3 மாதம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் தான் ஆகணும். குளோகோமா சர்ஜரி ஒரு தடவை பண்ணிட்டேன், அதனால நான் திருப்பி போகல அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட குளோகோமா வரலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வரலாம். பிறந்த குழந்தைக்கு கூட குளோகோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடைய அறிகுறி பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது, கண் செவக்கக்கூடாது, வெளிச்சம் பார்த்தா கண் இப்படி இப்படி சிமிட்டுது, கண் கூசுது அப்படின்னாக்க அதுக்கு குளோகோமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கருவிழி பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கும், அது நார்மலாக கூட இருக்கலாம். அதுக்காக எல்லா குழந்தைக்கும் குளோகோமா கிடையாது. ஆனால் குளோகோமாவுடைய குழந்தைகளுக்கு குளோகோமாவுடைய ஆரம்ப ஸ்டேஜில் கருவிழி பெருசாகிட்டே வரும். அதுக்கப்புறம் தான் வந்து கண் நிரம்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ குழந்தைக்கு கருவிழி ரொம்ப பெருசாக இருக்குனாக்கவும் ஒரு தடவை ஒரு ஐ டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம குளோகோமானாக்க என்ன, அதனால என்ன பாதிப்புலாம் வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுபடி மேற்படி இதுக்கு என்னெல்லாம் வேற என்னெல்லாம் டேஞ்சர் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம வந்து காப்பாற்றணுங்கிறத இன்னும் ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். மீண்டும்